தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு தொடர்புடையவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் என்ஐஏ அதிகாரிகள் மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை அடுத்து இந்தியாவில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை, திருச்சி, தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ஓட்டேரி மண்ணடியில் சோதனை நடைபெற்று வருகிறது. திருவொற்றியூரில் தாங்கள் புதிய காலனி பகுதியில் அப்துல் ரசாக் என்பவரது வீட்டில் 6 பேர் கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் அமைப்பின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர் அப்துல் ரசாக் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு காலனி பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் சாதிக் அலி என்பவரது வீட்டில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அப்போது எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் என்ஐஏ அதிகாரிகளின் வாகனத்தை முற்றுகையிட்டு என்ஐஏ அதிகாரிகளின் வாகனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நேதாஜி நகரில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் மதுரை மண்டல தலைவராக இருந்த முகமது கைசர் என்பவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று திருச்சி விமான நிலையத்திற்கு சார்ஜாவில் இருந்து வந்த தஞ்சாவூரை சேர்ந்த முகமது அசாப் என்ற பயணியிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.